இன்னைக்கு ஒரு சிறிய செயலின் மூலமாக ஒரு பெருந்தன்மையை உணர்த்திய ஒரு மனிதரை குறித்து தான் நான் இன்னைக்கு பேச போகிறேன். காலையில் வந்து நான் ஹோட்டலுக்கு போயிருந்தேன். எனக்கு முன்னாடி ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்களுக்கு பின்னாடி இருந்தேன். அவங்களுக்கான ஆர்டரை அவங்க சொல்லிட்டாங்க. நான் பின்னாடி இருந்தாலும் எனக்கு ஆர்டர் ஆர்டரை நானும் சொல்லிட்டேன். அவங்களுக்கு முதல்ல கட்டி கொடுத்துட்டாங்க, அவங்க போயிட்டாங்க. அடுத்து எனக்கு கெட்டிக்கிட்டு இருக்கும். அவங்க கிளம்புற அந்த நேரத்தில் ஒரு மனிதர் ஹோட்டலுக்குள்ளே வந்தார். வந்த உடனே போய் ஆர்டரை சொல்லலை. நான் அந்த கவுண்டருக்கும் கொஞ்சம் இடைவெளி விட்டு நிற்கிறேன். அந்த கவுண்டருக்குள்ளே அவர் போகிறதுக்கு முன்னாடி, அந்த ஆர்டரை சொல்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட திரும்பி கேட்டார், நீங்கள் சொல்லிட்டீங்களா, ஆர்டர் சொல்லிட்டீங்களா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் வந்து போய் ஆர்டர் வந்து பண்ணார். இந்த தன்மையை பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப மனசு தாளலை. நான் அவர்கிட்ட நான் சொன்னேன், இப்போ நாங்கள் இப்போ சென்னையில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஏடிஎம் இருக்கும், ஒரு பேங்க்கில் போகிறதா இருக்கலாம், இல்லைனா ஒரு பெட்ரோல் போடுற இடத்துலையா இருக்கலாம், இல்லைனா ஹோட்டலில் இருக்கலாம், இல்லைனா ஒரு கறி வாங்க போகிற இடத்துலையா இருக்கலாம். இப்படி எங்கே பார்த்தாலும் இந்த எடை சேர்கள், நம்ம நிற்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுமே நமக்கு இடையில பூந்துக்கிட்டு என்ன வேணும் அப்படிம்பாங்க. நம்ம சொல்லிட்டோமா இல்லையா அப்படிங்கிறத பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. சொல்லப்போனால் நம்ம அவங்களுக்கு முன்னாடி வந்திருக்கோங்கிறது தெரியும். பெட்ரோல் பங்க்லாம் பார்த்திங்கன்னா அப்படி மெல்ல 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 இப்படி முன்னுக்கு வர பார்ப்பாங்க. இப்படி ஒரு சூழலில் இன்றைக்கி காலையில் இப்படி ஒரு நபரை பார்த்தேன். நான் உடனே அவரை பாராட்டினேன், ஏன் இப்படி தான் இருக்குது சூழலாம், நீங்கள் வந்து பண்ணது என்னால் எனக்கு வந்து ஒரு என்னுடைய காலை பொழுதே இந்த நாளே நல்லா இருக்குங்கிற மாதிரி ஆயிடுச்சு நீங்கள் பண்ண இந்த செயல் அப்படின்னு நான் சொன்னேன். அவர் உடனே சொன்னார், எனக்கு 59 வயசாச்சு, ஆனால் வீட்டில் 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் நான் வெளியே வந்து இப்படி இருக்கணும்னு, நான் இதே இப்படி தான் இருப்பேங்கிற மாதிரி இருந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். இன்னும் ஆச்சரியம் என்னென்னா, நான் வாங்கிட்டு வந்துட்டேன். நான் வாங்கினேன், ஒரு மளிகை கடைக்கு போனேன், திரும்ப வீட்டை பார்க்க வந்துட்டேன். வந்து நான் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு இந்த போகிற வழியில் தான் அவரை திரும்ப பார்த்தேன். என்னன்னு பார்த்தா அவரும் நானும் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் அடுத்தடுத்த வீட்டுக்காரர்கள். நாங்கள் அப்போது அவர் 2 வருஷமாக இருக்கார், நான் வந்து 2 மாதம்தான் ஆச்சு. அப்போ அவரை திரும்பியும் பார்த்தேன். சார், உங்களை பற்றி தான் நான் நினச்சிக்கிட்டே வர்றேன் அப்படின்னு நான் சொன்னேன். அவர் சொன்னார், என்னுடைய ஆசிரியர்கள் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். எவ்வளோ பெரிய இன்ஸ்பிரேஷன். ஒரு சின்ன விஷயந்தான், நாம் வந்து அடுத்தவங்க ஆர்டர் பண்ணிட்டாங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆர்டர் கொடுக்கணும். ஏன்னா இந்த பழக்கம் எனக்குள்ளே மாறி இருக்கு. எப்படின்னா, ஒரு நமக்கு முன்னாடி ஒரு நபர் இருப்பார், நம்மளும் இருப்போம். இருந்தாலும் அவர் இந்த கடைக்காரர் வந்து நம்மளை கண்டுக்கலன்னு வச்சுக்கோங்க, நம்ம முகத்தை பார்க்கல அப்படின்னு சொன்னால் நமக்கு பின்னால் வர்றவர் வந்து அங்கே போய் முதல்ல ஆர்டரை கொடுத்துருவார். அப்படி ஆர்டரை கொடுத்துட்டாருன்னா அவருக்கு முதல்ல போயிடும், நம்ம அங்கேயே காத்திருக்க வேண்டியது இருக்கும். இதனாலே நான் என்ன செய்வேன் அப்படின்னா, இப்போ நமக்கு முன்னாடி ஆள் இருக்காங்கன்னு தெரிஞ்சால் கூட நாம் வந்திருக்கோங்கிறதுக்காக என்ன வேணும் அப்படின்ட்டு நான் ஒன்று சொல்லிடுவேன். அவங்க தர்றது ஆர்டரில் தர்றதுங்கிறது ஒரு இது. ஆனால் நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க ஆர்டர் சொன்னாங்களா அப்படின்னு பார்க்குற அந்த தன்மையை இன்றைக்கி எளிமையாக ஒருத்தர் வந்து ஒரு பாடம் எடுத்துகிட்டு போனார். ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி.